மார்க்கெட்ல அந்த பையன் கூட பைக்ல நான் பார்த்தது நிச்சயமா பார்வதி தான். ஆனா காலேஜ் தான் போனேன்னு அவ ஏன் போய் சொல்றா? நான் வந்ததை கூட கவனிக்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க? ஒருவேளை விவாகரத்தை பத்தி என்கிட்ட பேசலான்னு நினைப்பாங்களோ? ஏங்க, ஒரு நிமிஷம். சாரிங்க, நீங்க வந்தது கூட தெரியாம நான் ஏதோ யோசனையில இருந்துட்டேன். பரவாயில்லைங்க, ஏன் என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமாங்க, அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. கோவப்படாம நிதானமா பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். தயாரா இருக்கீங்களா? இல்ல இல்ல, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, விஷயம் பார்வதி பத்தி தான். அவ நல்ல பொண்ணுதான், வாய் தொடுக்கா பேசினாலுமே குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட புள்ளதான். இருந்தாலும் இந்த வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒருவேளை அவ செய்யறது சரியா கூட இருக்கலாம், ஆனா நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். என்ன விஷயமே சொல்லாம ஏங்க என்னைய வேற பயமுறுத்துறீங்க? பார்வதிக்கு என்ன பிரச்சனை, பழிச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு வெளியே போயிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மெயின் ரோட்ல பார்வதிய ஒரு பையன் கூட பைக்ல போறத நான் பார்த்தேன். என்னங்க சொல்றீங்க, பார்வதியா? நல்லா பாத்தீங்களா, அவதானா? ஆமாங்க, அது அவளே தான். எனக்கு நல்லா தெரியும், அவ பேக் டிரஸ் எல்லாமே சேம், அதே தான். அதுலயும் அவ அந்த பையன் கூட போனது காலேஜ் டைம்ல. அப்ப அவ காலேஜுக்கே போலன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, போகல. ஏங்க, பைக்கை நிறுத்தி அங்கே கேட்டிருக்க வேண்டியதானுங்க. நான் நடந்து போயிட்டு இருந்தேன், அவங்க பைக்ல போயிட்டு இருந்தாங்க. அது பார்வதியா இல்லையா நான் யோசிக்கிறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்வதி கிட்ட கேட்டிங்களா? இல்லங்க, நான் கேட்டே ஏதாவது பிரச்சனை ஆயிட கூடாதுன்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் பேசணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ காலேஜ் போயிட்டு வந்துட்டியான்னு மட்டும் நான் கேட்டேன். அதுக்கு அவ கொஞ்சம் பதட்டமாயி ஆமா நீ எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டா. என் சந்தேகம் அதிகமாகறதுக்கு அதுவும் ஒரு காரணம். நீங்க இருங்க, அவகிட்ட போய் நான் கேட்டுட்டு வரேன். படிக்கிறதுக்கு அனுப்புனா என்ன தைரியத்தில் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? என்னங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இது. என்ன, அவகிட்ட நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, அத்தைக்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. சரிங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் அமைதியா பேசி பாக்குறேன். என்னமா பண்ணிட்டு இருக்க? ஒருவேளை சந்தியாணி ஏதாவது சொல்லிருப்பாங்களோ. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் பார்வதி. அண்ணா சொல்லுண்ணா. உக்கார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். ஒன்றும் பண்ணலண்ணா, இப்போதான் காலேஜ்ல இருந்து வந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டீ குடிச்சிட்டு தான் அடுத்த வேலை. அதுக்கே அப்படி பதட்டமா இருக்கேன். நானா? இல்லையண்ணா, காலேஜ் போயிட்டு வந்தா டயர்டா இருக்கும். ஏம்மா, டயர்ட் ஆகிறதுக்கு நீ என்ன பஸ்ல அடிச்சு பிடிச்சிட்டா வர? ஜாலியா பைக்ல தானே வந்திருக்கேன். இது கண்டிப்பா அண்ணியோட வேலை தான், நல்லா போட்டு கொடுத்துதான் அனுப்பியிருக்காங்க. சொல்லு பார்வதி, நிஜமாவே காலேஜ் தான் போயிட்டு வரியா இல்ல அதுவும் பொய்யா? அண்ணா, நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியலையா? வரும்போதும் சந்தியானியும் இப்படிதான் கேட்டாங்க,
உங்ககிட்டயும் அவங்க தான் சொன்னாங்களா? யார் சொன்னாங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல பார்வதி. நீ பைக்ல போனியா இல்லையா அதுக்கு பதில் தான் முக்கியம். ஆனா சந்தியா கண்ணால பாத்திருக்காங்களே, சொல்லு பார்வதி. பாத்திருக்கலானா? ஆனா அது நான் தான் அவங்க உறுதியா சொல்ல முடியுமா? வேற யாரையோ பார்த்துட்டு நானு நினைச்சு அண்ணி தேவையில்லாம பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. பார்வதி இப்ப எதுக்கு அழற? இங்க பாருமா, சந்தியா ஒண்ணு மேல தப்பு சொல்லல. தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமா இருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீயும் ஏன் இப்படி மாறிட்ட? சந்தியா நீ சொல்றது மட்டும்தான் உனக்கு சரின்னு தோணுதுல்ல? அப்படி எல்லாம் இல்ல பார்வதி. சந்தியா சொன்னது சரின்னு தோணி இருந்தா நேரம் அம்மா கிட்ட தான போய் சொல்லியிருப்பேன். பாரு, உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். பார்வதி, உங்க அண்ணி என்ன விட அதிகமா கவலைப்பட்டு இருக்கா? அது உன் மேல இருக்கிற பாசமா அக்கறையும் தானே? நான் இந்த வீட்டுல யாருக்குமே வேண்டாதவள போயிட்டேன்ல. ஏய், என்ன பேசுற நீ? இந்த வீட்டு கடைக்குட்டி நீ. உன் மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் அண்ணா வந்து கேக்குறேன். சரிம்மா, இனிமே நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, போதுமா? இப்படியே அழுதுகிட்டே இருக்காத, போய் முகத்தை கழுவு போ. சரியா? அப்பா, நல்ல சான்ஸ் கிடைக்கட்டும். இந்த சந்தியா அண்ணியை கவனிச்சுக்கிறேன். அதுக்குள்ள அண்ணன் கிட்ட எப்படி போட்டு கொடுத்துருக்காங்க? பார்வதி அண்ணா சொல்லுண்ணா. அது நிஜமாவே நீ இல்லல? இல்லண்ணா, நான் வேணா நாளைல இருந்து காலேஜ்க்கே போல, போதுமா? இல்ல, நான் தப்பா நினைச்ச எதுவும் கேக்கலமா. சந்தியா சொன்னதை கேட்டு உங்ககிட்ட வந்து பேசி உன்னை கஷ்டப்படுத்தி அழ வச்சிட்டல. அது உறுதியா இல்லைன்னு தெரிஞ்சா நானும் போய் உறுதியா இல்லைன்னு சொல்லலாம்ல. என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே காலேஜ்ல டிராப் பண்ணி நீயே வந்து பிக்கப் பண்ணி. இல்ல, உன் நல்லதுக்கு தாமா அண்ணன் சொல்றேன். சரி, நீ இனி இதை யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்க வேணும். சரியா? நான் பாத்துக்கிறேன். சரியா? ஐயோ, யாரு வந்து கேட்டாலும் இதே மாதிரி இல்லவே இல்லைன்னு சாதிச்சிட வேண்டியதுதான். இவர் போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. நான் இங்கே இருக்கிறதுனால அப்படி தோணுதா, இல்ல நிஜமாவே நேரம் ஆயிடுச்சா? இன்னும் ஆள காணும். ஷூ கடவுளே, சரவணன் பொறுமையா பேசிட்டு வரணும். ஏங்க, என்னாச்சுங்க? பார்வதி கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னா? நீங்க கோவப்படாம தானே பேசுனீங்க? ஏங்க ஏங்க, இருங்க இருங்க. என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு நீங்க ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? பேசுன. எனக்கு என்னமோ பைக்ல போனது அவளா இருக்காதுன்னு தோணுது. அவ சொன்னாளா இல்ல நீங்களா சொல்றீங்களா? அவ சொன்னத வச்சு சொல்றேன். அது பார்வதியா இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏங்க இல்லங்க, நான் அவளை நேர்ல பார்த்தேன், அது அவதான் எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் யார் கூடயும் பைக்ல போலன்னு அவ சொல்றாளே, கூட பிறந்த நீங்களே என்ன நம்பலையான்னு அழுவுறேன். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? நீங்க சொன்னீங்கன்னு அவகிட்ட போய் கேட்டாச்சு. நான் இதுக்கு மேல போய் பேசினு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமா போயிடுங்க. பைக்ல போனது பார்வதி தான்னு நம்ம கிட்ட ஆதாரம் இருக்கா? நான் நேர்ல பார்த்தேங்க. எனக்கு புரியுதுங்க. ஆனா இந்த வீடு ஆதாரத்தை தான் நம்பும். உங்களுக்கு தெரியாதா எத்தனை பிரச்சனைகள் பார்த்துருக்கீங்க? நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க வேற யாரையாச்சும் மாத்தி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குல்ல? அது மட்டும் இல்லைங்க, நான் உங்களை எப்படி நம்புறனோ அதே மாதிரி தான் பார்வதியையும் நம்புறேன். அம்மா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. இங்க வா ஏன் சரவணா, உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா. சரவணா, உங்க பாட்டி சொன்னாங்கன்னு பார்வதிக்கு ஒரு சம்பந்தம் பார்க்க போனோமே, அவங்கள பத்தி நீ என்ன நினைக்கிற?
நாம என்ன நினைச்சு என்னமா செய்யறது? பார்வதிக்கு பிடிக்கணும்ல. அதெல்லாம் அவகிட்ட அப்புறமா பேசிக்கலாம்ப்பா. நீ அவங்கள பத்தி என்ன நினைக்கிறன்னு சொல்லு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷங்களா தான் தெரியறாங்க. மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காரு, நல்லா பேசுறாரு, நல்ல ஆளாதாமா தெரியறாரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அம்மா, ஆனா பார்வதி அவ சின்ன பொண்ணுடா, அவளுக்கு என்ன தெரியும்? மாப்பிள்ளையோட போட்டோவை கூட பார்க்காம அவ எப்படி முடிவு பண்ணுவா? நாம தான் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். நீங்க புரிய வைங்கம்மா, ஆனா தயவு செஞ்சு கட்டாயப்படுத்தி மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. இல்ல இல்ல, நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்தா. என்னமா அது? மாப்பிள்ளை வீட்டு போன் நம்பரு. நீ அவங்களுக்கு போன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லு. அப்புறம் நாம மத்ததெல்லாம் பேசி முடிவு பண்ணிக்கலாம். போன் பண்ணு, போன் பண்ணு. ஐயோ சரவணா, ஒரு நிமிஷம் பண்ணாத பண்ணாத, போன் பண்ணாத, இப்ப பண்ண வேண்டாம். ஏமா? அப்பாடா, ஐயோ, ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் மறந்துட்டேன்டா. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்கு இப்ப போன் பண்ணியிருந்தா அவ்வளவுதான், உங்க பாட்டி என்ன உண்டு இல்லன்னு ஆக்கியிருப்பாங்க. முதல்ல உங்க பாட்டிக்கு போன் பண்ணு. ஏமா அப்படி சொல்றீங்க? இந்த சம்பந்தத்தை சொன்னது யாரு? உங்க பாட்டி தானே? அப்ப அவங்க கிட்ட சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல பேசி அவங்கள இங்க வர சொல்லலாம். அதுதான் நல்லது. இல்லனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீயே முடிவெடுக்கிற அளவுக்கு ஐடி அடின்னு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சரி, முதல்ல உங்க பாட்டிக்கு போன் பண்ணு. ரிங் போகுது, ஆனா எடுக்கலையேமா. இன்னொரு தடவை பண்ணி பாருப்பா. என்ன பண்றீங்க? அம்மாவும் பிள்ளையும் உங்க அம்மாவுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மாக்கா? ஆமா, நீங்க உங்க அம்மாவை விட்டுட்டு தனியா இருக்கீங்கல்ல, அதான் அவங்களுக்கு போன் பண்ணி இங்க வர வைக்க போறேன். நீ என்ன இவ்வளவு நல்லவள் ஆயிட்ட சிவகாமி? எங்க அம்மா மட்டும் இங்க வந்தாங்கன்னா சும்மா வீடா எப்படி தெரியுமா இருக்கும்? சும்மா ஜெகஜோதி அப்படி. போதும் போதும், கற்பனையில மிதக்காதீங்க. அப்ப நீ சும்மா சொன்னியா? என்ன இப்படி ஆசை காமிச்சு மோசம் பண்ற சிவகாமி? நீ போன் பண்ணு. அம்மா, சரவணா, யாருக்கு போன் பண்ற? பாட்டிக்கு தான்ப்பா. ஐயோ, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லேன்ப்பா. உங்க அம்மா கிட்ட சொல்லி பார்வதிக்காக பார்த்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை இங்க வர சொல்றதுக்காக தான் போன் பண்ண சொன்னேன். அப்படி சொல்லு, அதுவும் நல்ல விஷயம் தான். சரவணா, நீ பேசிட்டு என் கிட்ட கொடு. எங்க அம்மா குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா. ஏதோ பாட்டி சொன்னதுக்காக சும்மா போய் பேசிட்டு வந்துருவாங்கன்னு பார்த்தா விஷயம் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பண்ணி இதை ஸ்டாப் பண்ணியே ஆகணும். டேய், எடுத்தாங்களாடா? எடுக்கலப்பா. கொஞ்சம் இங்க சீரியஸான பிரச்சனை. என்னாச்சு? ஒருத்தன் பின்னாடி சுத்திட்டு இருந்தானே, அவன் திரும்ப தொலை கொடுக்க ஆரம்பிச்சானா? இல்ல விக்கி, இது வேற. வீட்ல மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்வதி சொல்ற? இன்னும் நீ காலேஜ் படிச்சே முடிக்கலையே. ஐயோ, அத விடு விக்கி, இப்ப அது பெரிய விஷயமா? எனக்கு தான் அது வந்தே தொலைய மாட்டேங்குது. இப்ப என் வாழ்க்கையே போக போகுது. இவ யார்கிட்ட இத போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா? கங்கிராச்சுலேஷன்ஸ். யார் அந்த மாப்பிள? விளையாடுறது விக்கி. எங்க பாட்டி ஒருத்தங்க ஊர்ல இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு மாப்பிளைய பார்த்திருக்காங்களாம். அநேகமா அவங்க ஊர் சைடு ஆளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்ப நீ கிராமத்துல போய் செட்டில் ஆக போறியா? இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அப்புறம் போனை கட் பண்ணிடுவேன். ஏய், சாரிமா, சும்மா விளையாண்டேன். இப்ப ஏன் திடீர்னு இந்த பேச்சு? என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டாங்களா என்ன? அது எனக்கு தெரியல. ஆனா எங்க சந்தியா நீ, நானும் நீயும் பைக்ல ஒன்னா போனத எங்கயும் பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகமாவே கேட்டாங்க, என் அண்ணன் கிட்டயும் போய் போட்டு கொடுத்துருக்காங்க.
நான் இல்லவே இல்லன்னு சொல்லிட்டேன். ஓ, அப்படின்னா இப்போ உங்க வீட்டுல சொல்லி மாப்பிள்ள பாத்துட்டாங்களா என்ன? இல்ல இல்ல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. இது பாட்டியோட வேலன் தான் நினைக்கிறேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அது புரியாம தானே நான் உனக்கு போன் பண்றேன். எனக்கு எவ்வளவு படபடப்பா இருக்குன்னு தெரியுமா? எங்க குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க. சரி சரி, பயப்படாத, நான் சொல்ற மாதிரி நீ செய். ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. சொல்லுங்க. ஏங்க, பார்வதிய பத்தி தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க நம்பல. ஏங்க, நீங்க பார்வதிய பத்தி ஏதோ தப்பான அபிப்பிராயத்தை உங்க மனசுல உருவாக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவ எது செஞ்சாலும் உங்களுக்கு தப்பா தெரியும். ஐயோ, அப்படி இல்லைங்க. இப்ப கூட அவளுக்கு நம்ம வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்ற விஷயத்த உரிமையில கேக்கலாம். நீங்க போங்க, நீங்க போய் பாருங்க, அவ போன்ல பேசிக்கிட்டு இருக்க, போங்க. நீங்க போய் பாருங்க, போங்க. என்னங்க நீங்க? ஹலோ, யாருங்க பேசுறீங்க? நீங்க மட்டும்தான் அதுவும் நம்ம வீட்டுல கல்யாண ஏற்பாடு பண்றத பத்தி யார்கிட்டயே சொல்றான்னு சொன்னீங்கல்ல? நான் சொன்னது எல்லாம் நிஜங்க. அவ பேசினத நான் கேட்டேன். கேட்டதுனாலதான் நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். ஏங்க, அவ போன்ல பேசினது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ பையன் கூட பேசல. அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தான். அந்த பொண்ணோட குரல் நானே கேட்டேன். ஆனா நீங்க உங்க கற்பனையில பார்வதி ஒரு பையன் கூட தான் போன்ல பேசினான்னு சொல்றீங்க. ஏங்க, நான் தெரியாம தான் கேட்கறேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏன் அவ மேலே படி போட்டுட்டு இருக்கீங்க? நிஜமா நான் போய் சொல்லலங்க. பார்வதிய பத்தி போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? அத நீங்க தாங்க சொல்லணும். ஆனா நீங்க சொன்னதெல்லாம் முழு போய். அவ எந்த பையன் கூட பேசலங்க. எனக்கு இப்பதான் நீங்க பார்வதி ஏதோ பையன் கூட பார்த்ததா சொன்னதே பொய்யா இருக்குன்னு தோணுது. உங்க மனசுல நீங்க அவளை பத்தின தப்பான எண்ணம் வச்சிருக்கீங்க. அதனாலதான் இல்லாத விஷயத்தை இட்டுக்கட்டு சொல்லிட்டு இருக்கீங்க.
உங்களால தேவையில்லாம பார்வதிய சந்தேகப்பட்டு பேசிட்டு அது எவ்வளவு சங்கடம் தெரியுமா? ஏங்க நீங்க எதுக்கு இங்க தேவையில்லாம அவளை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ எங்க போறா, யாரு கூட பேசுறான்னு எதுக்கு வேவு பாக்குறீங்க? உங்களுக்கு எதுக்குங்க இந்த சிஐடி வேலை? இங்க பாருங்க, இந்த குடோனுக்கு தீ வச்சது, கடைக்கு சீல் வச்சது, இந்த மாதிரி முக்கியமான விஷயம்லாம் நீங்க சொன்னது சரியா இருந்துச்சு, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைங்களே. ஆனா இதெல்லாம் குடும்ப பிரச்சனைங்க. ஒருத்தங்களை பத்தி தப்பா பேசிட்டு திரும்ப திரும்ப அதை போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கமா போயிடுங்க. இப்பவே பார்வதி என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. பார்வதி என்னோட தங்கச்சியா நினைச்சுதாங்க நான் சொன்னேன். நல்லது, அதை இத்தோட நிறுத்திக்கங்க. வீட்டுக்குள்ள உழவு பார்த்தது பத்தாதுன்னு நீங்க என்னைய வேற செய்ய வச்சிட்டீங்க. ஆனா உங்களை சொல்லக்கூடாதுங்க, ஏன் தப்பு? நீங்க சொன்ன உடனே அறிவு கிட்ட போய் யோசிக்காம நேர பார்வதி கிட்ட போய் பேசிட்டு வந்த பாருங்க என்ன சொல்லணும். பாருங்க, உங்களுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா அதை வெளிப்படையா என்கிட்ட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. நீங்க மத்தவங்க மேலாம் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நல்ல விதமா தான் நடந்துக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க. விட்டு போவாயோ என்ன?